நீலகிரி, ஈரோடு, சேலம் உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும். மேலும் 15 மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். மகாகவி பாரதியாரின் 141வது பிறந்த நாள் விழாவையொட்டி காசியில் உள்ள நினைவு இல்லத்தில் மார்பளவு சிலை திறப்பு. காணொலி காட்சியில் சிலையை திறந்து வைத்த முதலமைச்சர் 100 ஆண்டு சிறப்பு மலரையும் வெளியிட்டார். மகாகவி பாரதியார் அவர்கள் தமிழ் மற்றும் தேசப்பற்று கொண்ட ஒப்பற்ற கலைஞர். பாரதியார் அவர்கள் இமாச்சல பிரதேசத்தின் 15வது முதலமைச்சராக பதவியேற்றார் சுக்விந்தர் சிங் சுகு. சிம்லாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். भारत के संविधान के प्रति सच्ची श्रद्धा और निष्ठा रखूंगा। मैं भारत की प्रभुता और अखंडता। நாட்டின் 6வது வந்தே பாரத் ரயில் சேவையை தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி. மராட்டிய மாநிலம் நாக்பூரில் முதல் மெட்ரோ ரயில் சேவையை தொடங்கி வைத்து ரயிலில் பயணித்தார். தெலங்கானா முதல்வரின் மகள் கவிதாவிடம் சிபிஐ விசாரணை. டெல்லி கலால் வரி கொள்கை முறைகேடு வழக்கில் நடவடிக்கை. மாண்டஸ் புயல் தாக்கம் ஓய்ந்ததால் குமரியில் சுற்றுலா தலங்கள் இயல்பு நிலைக்கு திரும்பின. ஓட்டியில் படகு சவாரி செய்து சுற்றுலா பயணிகள் உற்சாகம். ஆந்திராவில் கோபூஜையின் போது பாஜக எம்பியை எட்டி உதைத்த பசு. குண்டூர் மிளகாய் ஏற்றுமதியாளர் சங்க அலுவலக திறப்பு விழாவில் பரபரப்பு. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக ஏற்காட்டில் 10 சென்டிமீட்டர் மழை பொழிவு. குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் சுற்றுலா பயணிகளின் வருகையும் அதிகரிப்பு. பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்திலிருந்து கொசஸ்தலை ஆற்றில் திறக்கப்படும் உபரி நீர் 10,000 மடங்காக அதிகரிப்பு. கூடுதல் தண்ணீர் திறப்பால் 60 கிராமங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. பெருந்துறை அருகே கீழ்பவானி கால்வாயில் உடைப்பேற்பட்டு 200 ஏக்கர் விளைநிலங்கள் பாதிப்பு. இரண்டாவது நாளாக தொடரும் வெள்ள பாதிப்பால் விவசாயிகள் கலக்கம். திண்டிவனத்தில் 7ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோவில் குடமுழக்கு விழா கோலாகலம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டு சுவாமி தரிசனம். மராட்டிய மாநில அமைச்சர் சந்திரகாந்த் பாட்டில் மீது கருப்பு மை வீச்சு. அம்பேத்கர் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதால் பதிலடி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.